ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த வார ராசி பலன், இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 5/5/2024 முதல் 11/5/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த குடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். குருப்பெயர்ச்சி ஆனது குருப்பெயர்ச்சி வைபவத்திற்கு உதவிய அருகில் இருந்து சரீரத்தாலும் பொருளாலும் உதவிய அனைத்து பக்த குடிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் கிரகங்களுடைய சாரங்களை நாம் சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய இயக்கங்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு ஒரு மாத காலங்களை எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் கூடுமானவரை சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்தே காணப்படும். ஆனாலும் எந்தெந்த ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன்களை நாம் சிந்திப்போம். குறிப்பாக சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறும் சமயத்தில் கிரக சேர்க்கைகளை குறிப்பாக எடுத்துக்கொண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்தித்து இந்த வாரத்தை திட்டமிடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஜோதிட சாஸ்திரங்களும் கோச்சார கிரக அமைப்புகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எந்த பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் செல்லக்கூடிய வேகத்தை நிர்ணயிப்பதற்கும் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை தீர்மானிப்பதற்கும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு அருமையான உபகரணமாக இருப்பதை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். இந்த வகையில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். உபகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுக்கிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த குடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். உங்களது ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சமயத்தில் உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2/7 இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் கடந்து வருகின்றார். இந்த வாரத்தில் மேஷ ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு மனதில் பலவிதமான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் ஊக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். ஆரோக்கிய ரீதியாக மனது ரீதியான சிந்தனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் சந்திர பகவான், ராகு பகவான் கடந்து வரும்பொழுது தூக்கமின்மை காரணமாக பல பக்த குடிகள் பலவிதமான சிந்தனை சிதறல்களினால பாதிக்கப்படக்கூடும். இந்த சமயங்களில் மனதை ஒருநிலைப்படுத்துவது, தேவையில்லாத விஷயங்களை மூளைக்கு எடுத்து செல்ல வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது பகவன் நாமாவை பாராயணம் செய்வது, இறைவனது திருமேனியை தரிசிப்பது இவைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய சமயத்தில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றியை கொடுக்க போகிறதோ
மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. சில பக்த கொடிகளுக்கு சொத்துக்கள் வாங்குவதன் மூலம் சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனச்சோர்வுகள் ஏற்படுகின்றன. படுக்கையில் இருந்து கொண்டு கவலைப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். இருந்தாலும் சட்டமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கடந்து வரும்பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. செலவு செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அபரிமிதமான அமைப்பை காட்டுகின்றது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியாக பூமிகள், நிலங்கள், வீடுகள் போன்ற விஷயங்களில் சிந்தனை ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களது எதிர்பார்ப்புகள், கனவுகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக காணப்படுறது. லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுது உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அசையா சொத்துக்கள் ரீதியான சிந்தனைகளில் செலுத்துறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானம் தேவை. சில இடங்களில் சில பக்த கொடிகளுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலேயே தங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். சில பக்த கொடிகளுக்கு தங்கக்கூடிய இடத்திலேயே தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். இரண்டையும் ஒரே இடமாக தீர்மானித்திருக்கக்கூடிய பக்த கொடிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பொறுமை, மிகவும் நிதானம், மிகவும் எச்சரிக்கை இவைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. குழந்தைகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் பொழுது மாற்றங்களை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. கோப தாபங்களை தவிர்த்து ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறுவதற்கு நவக்கிரக வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கோ. உங்களது நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை அவசியம் நீங்கள் எடுத்துரைப்பது மேலும் உதவியாக இருக்கும். காரணம், மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன், பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான், இத்துணை கிரகங்கள் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த சமயங்களில் அரசு சார்ந்த,
அரசியல் சார்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது ஆழ் மனதில் இருந்த பலவிதமான சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஆர்வம் தோன்ற போறது. சரியான விகிதத்தில் உயரிய கல்விகளை பயின்று வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறது. இளைஞர்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு மணித்துளியையும் வீணாக்காமல் மனம் தளராமல் முயற்சி செய்யும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்களை நாடி வரக்கூடிய காலமாக இந்த வாரத்தை நீங்கள் சிந்திப்பது நல்லது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தி செயல்படுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது குழந்தைகள் மூலம் பொருளாதார உயர்வை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. பணியாற்றக்கூடிய இடங்களில் அரசியல் பேசுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மேல் அதிகாரிகளிடத்திலே பொறுமை நிதானத்தோடு அணுகுவது மாற்றங்களை கொடுக்கும். சில சமயங்களில் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சோஷியல் அப்ரோச் என்ற ஒரு சிந்தனையோடு யதார்த்தமாக பேசும்பொழுது நீங்கள் யதார்த்தமாக பேசினாலும் மற்றவர்கள் மனதை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்பதையும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மற்றவர்கள் மனது பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தாங்க முடியுமா என்ற சிந்தனைகளையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். நண்பர்களை வகைப்படுத்துங்கள். வெகு நாட்களாக உங்களோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள், சமீப காலமாக பயணிக்கக்கூடிய நண்பர்கள், தற்காலிகமாக உங்களோடு பயணிக்கக்கூடிய நண்பர்கள், இவ்வாறான சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது மாற்றங்களை பெற முடியும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிடுங்கள், பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்று சிந்திக்கும் பொழுது செலவுகளை தவிர்க்க வேண்டும். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. வயதில் பெரியோர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் குடும்பத்திலிருந்து கிடைக்க போகிறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருகின்றார். துர்க்கை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் கடந்து வரும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் என்ற சிந்தனைகளை உருப்பெயர்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சியில் பார்த்தாலும் உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள் மூலம் பொருளாதார வரவுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கூடுதல் வேலை சுமையோடு பொருளாதார வளர்ச்சிகளையும் பெற முடியும் என்ற சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது.
கலை துறையை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறதோ. முயற்சி ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை பெருக போறதோ. வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறதோ. பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு கடன் தொல்லைகளில் இருந்து நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சதுர்லாப ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் பொருளாதார உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக துளை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தகுடிகள் கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையாமல், மனச்சோர்வு அடையாமல் முயற்சிகளை முடுக்கி விடுவதும் இறைவனது வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் தாக்கம் குறைவதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரமானது உங்களது கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய வாரம். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டிய வாரம். உங்களது அன்றாட பணிகள், உங்களது அன்றாட கடமைகளில் மட்டும் உங்களது சிந்தனைகளை செலுத்தும் பொழுது தேவையில்லாத எதிர்பார்ப்புகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இந்த சமயத்தில் ஏன் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் சிந்திக்கிறோம்னா, கிரகங்களுடைய அமைப்புகள் அந்த அளவுக்கு அனுகூலமாக இல்லை. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர் பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தன லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது 3-10 சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்திலும், சஷ்டம சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பது ஒரு சரியான கிரக அமைப்பு என்று நாம் கூற முடியாது. ஆகையினால் இந்த வாரத்தில் உங்களது ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய கடமைகளில் உங்களது வயது தகுதிக்கு ஏற்றாற்போல் இந்த கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் யாவும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உதாரணமாக ஒரு பெரிய பில்டிங் எழுப்பணும் அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடக்கால் வேலையை செய்யக்கூடிய காலமாக அமைய போகிறது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஃபவுண்டேஷன் ஒர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மேலே இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது. ஆகையினாலே இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய கடக்கால் வேலைகள் எப்படி பூமிக்கு அடியில் ஸ்ட்ராங்காக அமைய போகிறதோ அதை போல ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். ஆகையினால் உங்களது கடமையிலும் உங்களது செயல்பாடுகளிலும் கவனத்தோடு செயல்படும் பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அபரிமிதமான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது. உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தை மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சதுர் பாக்யாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சில சமயத்தில் வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்தாலும்
நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்களது நேர காலங்களை திட்டமிட வேண்டும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பயணிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பயண நேரம் எவ்வளவு. அந்த பயண பாதையில் போக்குவரத்துக்கள் அதிகமானால் நாம் எவ்வாறு நேரத்தை திட்டமிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா, நேர் தேவையில்லாமல் உங்களது வண்டி வாகனங்களை வேகமாக இயக்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆகையினால் வண்டி வாகனங்களை பொறுமையாக செல்ல வேண்டிய காலம் என்பதையும் நேர காலங்களுக்கு திட்டமிடுவதும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடுகள் தோன்றக்கூடிய வாரமாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் வேலைகளை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். இந்த சமயத்தில் மேல் அதிகாரிகளோடு கோப தாபங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சில பக்த கொடிகள் அவர்களுக்குள்ள வேலைகளை செய்யாமல் கோபி அடிச்சுட்டு அந்த வேலைகளையும் உங்கள்கிட்ட கூட கொடுக்கறதுக்கு கிரகங்கள் சூழ்நிலைகள் கொடுக்கலாம். இந்த சமயத்தில் அவர்கள் வேலையே செய்யலையே என்ற ஒப்பீடுகளை தவிர்த்து விடுங்கள். காரணம், கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களால் முடிந்த அளவு உங்களது கடமைகளில் உங்களது சூழ்நிலைகளை அனுசரித்து செயல்படுங்கள். மனது ரீதியான கவலைகளையும் கட்டங்களையும் தவிர்த்து விடுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. சட்டம சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி விட்டு கொடுப்பது நல்லது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் மனதிற்கு யதார்த்தமாக உண்மையாக இருந்தாலும் மற்றவர்கள் காதுக்கு அந்த வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக தோன்றலாம். ஆகையினால் எதிலும் பொறுமை, எதிலும் நிதானம், எதிலும் எச்சரிக்கை இவைகளோடு செயல்படுவது நல்லது. கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவதும் பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் விரயஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. குறிப்பாக பலவிதமான போலி விளம்பரங்கள் நம்மை ஈர்க்கக்கூடிய வகைகளில் காணப்படுகின்றது. நமது ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகைகளில் இந்த சூழ்நிலைகள் காணப்படுறது. இவைகளை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். பெரிய தொகைகளை எடுத்து செல்லும் பொழுது வங்கிகளுக்கு சென்று வரும்பொழுது, நகை கடைகளுக்கு சென்று வரும்பொழுது, வீட்டிலிருந்து கடைக்கு செல்லும் பொழுதும் கடையிலிருந்து வீட்டுக்கு வரும்பொழுதும் எந்த விதமான ஃபோன் அட்டன் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் எந்த விதமான நண்பர்களை சந்தித்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த விலை உயர்ந்த பொருட்களை வைத்து விட்டு பிறகு அவர்கள்ட்ட நீங்கள் பேசலாம். நம்மை உங்களை திசை திருப்புவதற்கு கூட பல மனிதர்கள் பல சூழ்ச்சிகளை செய்யலாம். இந்த சமயங்களில் ரொம்பவும் பொறுமை தேவை,
ரொம்பவும் நிதானம் தேவை, ரொம்பவும் எச்சரிக்கை தேவை. அட்சய திருத்தியை காலங்களில் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நகைக்கடைகளுக்கு செல்லும் பொழுதும் வங்கிகளுக்கு சென்று பணம் எடுக்கும் பொழுதும் உங்களது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகள், உங்களது குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவர்களோடு கூடுதல் ஒரு நபர் சென்று வருவதும் பணத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது சில சமயங்களில் கோப தாபங்கள் கூடுதலாக காணப்படும். உங்களது செயல்களில் கூட வேகம் அதிகரிக்கும். இந்த சமயத்தில் வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது இளைஞர்களது வாழ்க்கையில வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. கன்னியா ராசியை சார்ந்த இளைஞர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க போறது. உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம். கணவன் மனைவி எந்த விதமான வாத பிரதிவாதங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குடும்ப ரீதியான ஆலோசனைகள் செய்யும் பொழுது மிகவும் பொறுமை, மிகவும் நிதானம், மிகவும் எச்சரிக்கை இவைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். கன்னியா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். கேஷ் ஹேண்ட்லிங் செய்யக்கூடிய பக்தகுடிகள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். தொலைதூரத்து மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு குலதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தியானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரம் மனச்சோர்வை தவிர்க்க வேண்டிய வாரமாக காணப்படுறது. உங்களது ராசிக்கு 3-6 கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர் பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மனதுக்குள்ள ஒரு சோர்வு காணப்படுறது. இந்த சமயத்தில் இந்த சோர்வுக்கு காரணம் தெரியவில்லை. உடல் சோர்வு காரணமா, மனச்சோர்வு காரணமா என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் காணப்படுறது. இருந்தாலும் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. சுக்கிர பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு உயரிய எண்ணங்களை கொடுத்தாலும், உயரிய சிந்தனைகளை கொடுத்தாலும், எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனைகளை கொடுத்தாலும், சதுர்ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பலவிதமான தடைகளை தாண்டக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுறது. பலவிதமான தடைகள், தொழில் ரீதியான தடைகள், குடும்ப ரீதியான குழப்பங்கள் இவைகளை தாண்டி செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்தாலும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது எதையும் வெற்றிகரமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வையானது உங்களது ராசி மேலே இந்த வாரம் முழுவதும் பதியும் பொழுது பாக்யாதிபதியினுடைய பார்வையும் பதிகின்றது. இந்த வாரத்தில் அரசு சார்ந்த பணிகளை எல்லாம் நீங்கள் திட்டமிடலாம். அரசு பணிகள் என்பது சாதாரண குடிமகன் முதல்
அரசாளக்கூடிய மந்திரிகள் வரை அனைவருக்கும் காணப்படும். அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அந்த பணிகளுடைய மாற்றங்கள் ஏற்படலாம். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு பெரிய அளவில் அந்த பணிகள் இருந்தாலும், ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றுவது, சிவில் சப்ளை என்று சொல்லக்கூடிய குடிமை பொருள் வழங்கு துறையில் குடும்ப உறுப்பினர்களை சேர்ப்பது, பான் கார்டு நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வங்கிகளுக்கு செலுத்துவது, வங்கிகளுக்கு சென்று வருவது போன்ற பணிகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடலாம். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை இந்த வாரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது லாபஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுப்பார். இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டால் மனச்சோர்வு அடையாமல் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் தவிர்த்து தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகின்றது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகள் சமாதானம் மூலமான தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணங்களில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது. இந்த உஷ்ணமான சூழ்நிலைகளில் குளிர்ச்சியான உணவுகளை கூட சுகாதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும், லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் நீங்கள் செயல்படக்கூடிய ஆன்மீக ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது மனதில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் விலகப் போகிறது. குழந்தைகள் ஆரோக்கியம் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு தசம ஸ்தானாதிபதி சஷ்டம ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தொழிலில் பல மாற்றங்களை செய்யக்கூடிய சிந்தனைகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மனதுக்குள்ள பலவிதமான கவலைகள் காணப்படுறது, பலவிதமான ஏக்கங்கள் காணப்படுறது. இந்த கவலைகளும் ஏக்கங்களும் பல தாக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த சமயத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம். மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இருந்தாலும் விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கறத நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். சப்தம ஸ்தானாதிபதி சஷ்டம ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகளை வெளியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். நண்பர்களைப் போல
அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய போலி நண்பர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆகையினால் இந்த சமயங்களில் உங்களை நாடி வரக்கூடிய போலி நண்பர்களை அடையாளம் காண்பதும், உண்மையான நட்பு எது போலியான நட்பு எது என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் மாற்றங்களை கொடுக்கும். சூரிய பகவான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். சில பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களது பொருளாதார விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு சட்டம லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலம் பெரிய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசிநாதன் சட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது இந்த சூழ்நிலை காரணமாக உங்களது மனதில் ஒரு தாக்கம் ஏற்படலாம். இவ்வளவு நம்பினேனே, இவ்வளவு அவர்களுக்கு உதவி செஞ்சேனே, ஆனால் நமக்கு துரோகம் செய்துவிட்டார்களே என்ற சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பஞ்சமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சில சமயங்களில் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். ஆகையினால் எந்த விதமான தீர்மானங்களை எடுப்பதாக இருந்தாலும், எந்த விதமான முடிவுகளை தீர்மானிப்பதாக இருந்தாலும் மிகவும் பொறுமை நிதானம் இவைகளோடு செயல்படுவது நல்லது. உங்களது ராசிக்கு 2-3 கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளுக்கு ஏற்ற விடைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தசமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானம் இவைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கிரகங்களுடைய அமைப்புகளை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கை இவைகளோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கடந்த சில மாதங்களாக பலவிதமான தாக்கத்தை தாண்டி வந்த உங்களுக்கு நல்ல ஊக்கம் கிடைத்து மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் விலகி சாதனை புரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. உங்களது ராசிக்கு 3-12 கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. முயற்சி ஸ்தானத்தை கடக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது முயற்சியை முடுக்கிவிட்டு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறார். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல உயர்வு கிடைக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் வெற்றியை கொடுக்க போகிறது. வயதில்
வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. அரசு சார்ந்த முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. சதுர் லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதையும் சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும் சிந்திக்க முடியும். மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசிநாதன் வாக்குஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்தகுடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரத்தில் எல்லாம் இருக்கு, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு உதாரணமாக உங்களுக்கு வந்து பிடித்த பதார்த்தங்களை எல்லாம் டேபிளில் உங்களுக்கு பரமாறி வச்சுட்டு நான் சொல்கிற வரைக்கும் சாப்பிடாத அப்படின்னா எப்படி இருக்கும்? பசிக்கு ஏதாவது ஒரு எளிய உணவையாவது கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை போல கிரக அமைப்புகள் காணப்படுறது. தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். முயற்சி ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுவது மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசி நாதன் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். மனம் சோர்ந்து காணப்படுறது. வெயில் காரணமாக கடுமையான வெயில் வெப்பம் காரணமாக உடல் சோர்ந்து காணப்படுறது. இந்த சமயத்தில் சத்தான சரிவிகித உணவை ஏற்றுக்கொள்வது நல்லது. வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் தேய்பிறை அட்டவையில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஆச்சரியங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ அப்படிங்கக்கூடிய கவலை ஒரு பக்கம், அதே சமயத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்கிறதையும் நீங்கள் உணர முடியும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த அட்வான்டேஜ் என்னன்னா, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போகிறது. இந்த மியூச்சுவல் சப்போர்ட் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்க போகிறது. தன பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது உத்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலம் பல சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். தர முயற்சிகளை சிந்திப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியில எதிர்பாராத முன்னேற்றங்கள் நாடி வருவதை உணர முடியும். பேச்சை தோளாக உடைய பக்தகுடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிநாதனுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதியும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பொருளாதாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி திட்டங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் இளைஞர்கள் தொடர் முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய காலமாக அமைகின்றது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் பொறுமை கூடுதல் நிதானம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது.
கடுமையான வெயில் சமயங்களில் வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது குறைத்து கொள்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகள் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம் இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300544499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக, அனுமதி இலவசம்.